ஹாய் ஹாய் ஆமாங்க இன்னைக்கு ஒரு படத்தை பத்தி பேச போறோம். என்ன படம்னா ஆர்மி ஆஃப் தி டெட். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஜோம்பிஸ் மூவி. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு ஜோம்பிஸ் மூவி பத்தி சொல்லியிருக்கேன். என்ன படம்னா அலை. அந்த படம் கொரியன் மூவி, இந்த படம் இங்கிலீஷ் மூவி. நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த படத்தோட ஹீரோ டைரக்டர் யாருப்பா சொல்லுப்பா? டைரக்டர் வந்து ஜாக், ஹீரோ வந்து டேவ். ஆமாங்க, இவங்க ரெண்டு பேர் கோம்பால எப்படி இருக்கு இந்த படத்தை பத்தி நாங்க சொல்ல போறோம். பார்க்கலாமா? கண்டிப்பா பார்த்தே ஆகணும். வாங்க. கதை நான் சொல்றதை விட இவர் சொன்னா நல்லா இருக்குங்க. சொல்லு. சரிங்க, இந்த படத்துல கதை என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமா இருக்கும். ஆடம்பரம்னா ஒரு பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஜோம்பிஸை கூட்டிட்டு போவாங்க வண்டியில. திடீர்னு வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜோம்பிஸ் வந்து சிட்டிக்குள்ள போயிடும். எந்த சிட்டினா லாஸ் வேகஸ். சொல்லவே வேண்டாம், எல்லாத்தையும் கடிப்பாரு. எங்க கடிப்பார்னா கழுத்துல கடிப்பாருங்க. ஆமா, கழுத்துல நீ அடிக்கிற. சரி, கழுத்துல கடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஜோம்பிஸ் ஆயிரும். வேகாஸ் சிட்டி ஃபுல்லா ஜோம்பிஸ் ஆயிரும். உடனே என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், உடனே அந்த சிட்டியை வந்து சீல் பண்ணணும் முடிவு பண்ணுவாங்க. எப்படின்னா, அவுட்டர் பார்டர்ல ஒரு கண்டெய்னர் வச்சு சீல் பண்ணிடுவாங்க. வெளியிலிருந்து உள்ள போக முடியாது, உள்ள இருந்து வெளியே போக முடியாது, இந்த மாதிரி சீல் பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க. இது தவிர ஒரு முக்கியமான விஷயம், ஹீரோக்கு டாஸ்க் வரும். என்ன டாஸ்க் பா சொல்லு? ஹீரோக்கு முக்கியமான டாஸ்க்ங்க என்னன்னா, உங்களுக்கே தெரியும் லாஸ் வேகஸ்ல வந்து கேம்பிளிங் நிறைய பணம் குமியற இடம். ஓகேங்களா? அந்த பணத்தை போய் எடுக்கணும். ஹீரோ மட்டும் போக மாட்டார். கிட்டத்தட்ட 6-7 பேர் போவாங்க அந்த பணத்தை எடுக்க. ஜோம்பிஸ் கேங்ல போய் எப்படி பணத்தை எடுக்கிறதாங்க அந்த கதை. ஆமாங்க. சரி, உள்ள போகும்போது 7 பேர், வெளியே வரும்போது எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல, படத்தை பாருங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா நீ ஒண்ணு சொல்ல மறந்துட்ட, என்னன்னா இந்த லாஸ் வேகஸ் அழைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் நியூக்ளியர் பாம்ப் பிளாஸ்ட் பண்றதுக்காக லான்ச் பண்ணுவாங்க. அந்த லான்ச் 24 hours செட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே வெளியே வரணும் பணத்தை எடுத்து. இந்த கேப்ல எப்படி இவங்க வந்து போய் எடுத்தாங்களா, வந்தாங்களா, எத்தனை பேர் போனாங்க வந்தாங்கன்னு தெரியவே தெரியாது. நீ படத்தை பார்த்தாதான் தெரியும், அதனால சொல்றேன். சரி, இப்போ நாங்க இந்த படத்தை பத்தி சில சீன்ஸ் எல்லாம் சொல்ல போறோம். எங்களுக்கு பிடிச்ச சீன் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் சீன் நீ சொல்லுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சீன் சூப்பரான சீனுங்க. என்ன சீன்னா, ஒரு போலீஸ் வந்து ஜோம்பி கிட்ட மாட்டி முடிச்சுட்டு இருப்பாரு. அந்த ஜோம்பி வந்து அந்த டைம்ல கொல்ல மாட்டாரு. உடனே அந்த போலீஸ்காரன் தரத்தான இழுத்துட்டு கிட்டத்தட்ட 500,000 பேர் மேல இருப்பாங்க. அந்த இடத்துல போய் இந்த போலீஸ்காரனை வச்சு என்ன ஆகும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த போலீஸ்காரன் கதையை செத்தா சேகர். ஆமாங்க, அதுக்கு முன்னாடி அடுத்த சீன் சொல்றதுக்கு முன்னாடி ஓவரா பில்டப் பண்ணி சொல்றாங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரி, உன் முன்னாடி ஒரு 5 ஜோம்பிஸ் வந்து நீ என்ன பண்ணுவ? எஸ், குட் க்வெஸ்சன். ஆக்சுவலா 5 ஜோம்பிஸ் வந்துன்னா பொங்கல் கரும்ப கொடுத்து ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் போயிடுவேன். கிழிச்சான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, உள்ள போய் பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்துப்பான். அது மட்டும் இல்ல, தண்ணி எத்தனை நாள் வராம இருந்தாலும் அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. ஏன்னா இவனை பத்தி தெரியும், டிஷ்யூ பேப்பர் வச்சுப்பட்டா. ஓகே, அடுத்து சரி, நீ என்ன பண்ணுற? மனசுங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துல மிருகத்துக்கு இருக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. என்ன மாதிரியான மிருகம் சொல்லு? டைகர் பாத்துருக்கீங்க இந்த படத்துல பாருங்க. அப்படியே ஜோம்பிஸ் மட்டும் இல்லீங்க, குதிரையா அப்படிதாங்க காமிச்சிருக்காங்க. இப்போ பார்க்கவே முடியாதுங்க. ஆமா, விஷுவல் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். மூணாவது சொன்ன மாதிரி ஒரு லாக்கர்ல போய் படத்தை எடுத்து, அந்த டைகர் வேட்டையோட சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஆளை வேட்டையாடி முடிச்சு. ஓகே, மூணாவது சீன் சொல்லு. சரி, மூணாவது சீன் பாத்தீங்கன்னா, லாக்கர்ல படத்தை எடுப்பாங்க. லாக்கர் படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்லாம் இருக்கும், லாக்கர்ல செக் பண்ணணும். அதுக்கு யார ட்ரையலா அனுப்புவாங்கன்னா ஜோம்பிஸ் அனுப்புவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் சீன் சொல்லலாம். அந்த சீன்லாம் வரும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. கடைசி சீன் வந்தாச்சு, ஹெலிகாப்டர்ல தப்பிப்பாங்க. தப்பிக்க போது ஹெலிகாப்டர் கூட ஒருத்தன் வந்துருவான். அதை மீறி எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க? ஹெலிகாப்டர் வரும், லான்ச் பண்ணுவாங்க நியூக்ளியர் பாம்ப் பிளாஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த படத்துல காட்டும் போது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. கடைசியில ஒரு பர்சனுக்கு அந்த ஜோம்பி வைரஸ் அட்டாக் ஆயிடும். அதை பார்த்து படம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த வைரஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு. படத்தை பாருங்க. அடுத்து முக்கியமான கன்க்ளூட் சொல்ல போறேன் இந்த படத்தை பத்தி என்னன்னா, இது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் மெசேஜ். தயவு செய்து குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்கவே பார்க்காதீங்க, அதான் முக்கியம். அவ்வளவுதான் இந்த படத்தை பத்தி நாங்க சொல்லியாச்சு. படத்தை பாருங்க. லாக்டவுன் என்டர்டெயின்மெண்ட்ல மெயின் கன்க்ளூட் இஸ் லாக்டவுன் டைம்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஓகே, மெயின் கன்க்ளூட் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட் டைம்ல பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். என்ன லாஜிக்கே தெரியல. லைட் ஆஃப் நான் பார்க்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனாலதான் சொல்றேன். சமாளிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, சமாளிச்சுட்டான். ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப்.
நன்றி வணக்கம் பை ஃப்ரெண்ட்ஸ்.